Namakkal அருகே வாங்காத பொருளுக்கு தவணை பணத்தை கட்ட சொல்லி டார்ச்சர் செய்வதாக பிரபல நிறுவனம் மீது பகீர் புகார் கூறியுள்ள மங்களபுரத்து வாசிகள் தலைமறைவாக உள்ள ஃபர்னிச்சர் கடை உரிமையாளர் மற்றும் அவரது மனைவி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நூதன மோசடியில் அப்பாவி பொதுமக்கள் சிக்கியது எப்படி என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நாமக்கல் மாவட்டம் மங்களபுரத்தைச் சேர்ந்தவர் பன்னீர் செல்வம். இவர் சேலம் மாவட்டம் வாழப்பாடி தம்மம்பட்டி சாலையில் அமைந்திருக்கும் டோர்ஸ்டெப் ரீசெய்லர் இஎம்ஐ ஸ்டோர் என்ற ஃபர்னிச்சர் கடையில் கடந்த 2021 நவம்பர் மாதம் லோன் மூலமாக குளிர்சாதன பெட்டியை வாங்குவதற்காக சென்றிருக்கிறார். அப்போது பன்னீர்செல்வத்திடம் சில காகிதங்களில் கையொப்பம் பெற்றுக்கொண்ட கடையின் உரிமையாளர் கார்த்திகேயன் மற்றும் அவருடைய மனைவி லாவண்யா ஆகியோர் உங்களுக்கு லோன் அப்ரூவல் ஆனதும் சொல்கிறோம், பின்பு வந்து பொருளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளனர். இதனை நம்பி வீட்டிற்கு சென்ற பன்னீர்செல்வத்திற்கு தெரியாது தாம் பெரிய சிக்கலில் மாட்டப்போகிறோம் என்று. இதுவரையில எங்களுக்கு பாஜாஜி நிறுவனத்திலிருந்து எங்களுக்கு போன் மட்டும்தான் வந்து லோனை கட்ட சொல்லி போன் மட்டும்தான் வருது ஒழிஞ்சு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்த சைட்லேருந்து எங்களுக்கு எந்த ஒரு பதிலுமே இதுவரையில் வரல. பாதிக்கப்பட்ட மக்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களால் மாசம் மாசம் டியூ கட்ட சொல்லி கம்பெனியிலிருந்து போன் பண்ணிகிட்டே இருக்காங்க. எங்களுக்கு எந்த ஒரு அமௌண்ட் கட்டுறதுக்கு உண்டான வழி இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம். கடந்த ஏப்ரல் மாதம் 4 பஜாஜ் நிறுவனத்தில் இருந்து பன்னீர்செல்வத்திற்கு போனில் பேசிய ஊழியர் ஒருவர், நீங்கள் குளிர்சாதன பெட்டி வாங்கியுள்ளீர்கள், கடந்த 2 தவணை தொகை கட்டவில்லை என கூறியிருக்கிறார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த பன்னீர்செல்வம் சம்பந்தப்பட்ட பர்னிச்சர் கடைக்கு சென்று பார்த்தபோது அந்த கடை பூட்டப்பட்டிருந்தது. மேலும் கார்த்திகேயனும் லாவண்யாவும் தலைமறைவாகியுள்ளனர். இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு பன்னீர்செல்வம் புகார் அளித்தார். அப்போது இதுபோல சிக்கியது பன்னீர்செல்வம் மட்டுமல்ல, மங்களபுரத்தைச் சேர்ந்த 10 மேற்பட்ட அப்பாவிகள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. வாங்காத கடனுக்கு வந்து எங்களை வந்து இஎம்ஐ கட்ட சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜில் இருந்து எங்களுக்கு வந்து பொருள் ரிசீவ் ஆகிடுச்சா இந்த மாதிரி எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே இது வரைக்கும் அவங்க பண்ணவும் கிடையாது. பஜாஜ் ஆத்தரைஸ்டு டீலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி லோன் எல்லாம் அப்ரோச் பண்ணது. அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன். அவரோட வீட்டுக்கு போய் பார்த்தாலும் அவர் வீட்லேயும் ஆள் இல்லை, அவங்க ஒய்ஃப் வந்து எங்கே இருக்காங்கங்கிற தகவலும் அவங்களும் கரெக்டாக கொடுக்கல. இதுகுறித்து பேசிய பாதிக்கப்பட்டவர்கள், இதன் மூலம் எங்களது வங்கிக் கணக்கில் சிபில் ஸ்கோர் குறைந்துள்ளது என்றும், இதனால் நாங்கள் எந்த ஒரு நிறுவனத்திலும் கடன் பெற முடியவில்லை, எனவே சம்பந்தப்பட்ட நிறுவன உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் வாடிக்கையாளர்களுக்கு லோன் கொடுக்காமலேயே லோன் கொடுத்ததாக பொய்யான ஆவணங்களை தயார் செய்து பொதுமக்களை பஜாஜ் நிறுவனம் ஏமாற்றுகிறது எனவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திரும்ப 4 தான் எங்களுக்கு இந்த விஷயமே தெரிய வருது. நீங்கள் தமிழக அரசோ உயர்தர காவல் ஆய்வாளரோ எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து உதவி பண்ணுமாறு தாழ்ந்த பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். டெய்லி ஹெட்லைன்ஸ், டாப் ஸ்பெஷல் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ARVR ஸ்டோரிஸ். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோஷியல் மீடியால கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பார்க்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனல DTH சர்வீசஸ்ல பார்க்கணும்னா ஏர்டெல் DTHல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.